காலை பொழுது இவ்வளோ அழகாக விடிஞ்சிருக்கு பாருங்கள். எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கி என்னோடய காலை விலாக தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கடையில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக தான் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு பொறுமையும் நன்றி உணர்ச்சியும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைங்க. எப்போ எழுந்தாலும் முதல்ல நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிடுறோம், முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை தொடங்குறோம். அந்த நாள் பார்த்திங்கன்னா பிளெஸிங்காகவே இருக்கும். கண்டிப்பாக இதுபோல் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து லீவ் நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை போயிட்டுருக்கு. காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இப்போ சமைக்கிறதுக்காக வந்து இந்த அடுப்பெலாம் வந்து தொடச்சிட்ருக்கேன். எப்போ சமைக்கிறதுக்கும் முன்னாடி இந்த கவுண்டர் டாப்லாம் வந்து நம்ம தொடச்சி விட்டுடணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் செய்கிற வேலையை பற்றி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பால் சிந்தினது இந்த குழம்பு சிந்தின கரெல்லாம் பார்த்திங்கன்னா தீஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் படப்பட நம்ம அப்பப்போ தொடச்சிட்டோமா நம்ம எப்பயுமே நீட்டாக வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து நான் இது அவசியம் இந்த இது ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இது போல் செய்யுங்க. எப்போ நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டோமா நம்மளோட வேலைகள் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே தொடச்சி விட்டுட்ட பாருங்கள். அடுப்பு மேலே வந்து கோலம் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்கிட்டாவே போதும், சுத்தமாக இருந்தாவே நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கும். நான் வந்து எப்பயுமே வந்து கோலம்லாம் வந்து போட மாட்டேன். வேணால் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளோட ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கும் போது மஞ்சள் குங்குமம் வச்சு தொடங்கலாம். அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். கோலம் போடுறது வந்து அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் அடுப்பெலாம் வந்து நீட்டாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டேன். பெண்கள்கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்ற ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கவே கூடாது, அது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, பால் காய வச்சு நான் வந்து டீ போட்டு குடிக்க போகிறேன். பால் வந்து காலையில் சொசைட்டிலே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் போய் பால் வாங்கிட்டு வரோம், வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். இப்போ பால் காய வச்சு பாதி பால் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பாலில் வந்து டீ போட்டுட்ருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கலான்னு டீதூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி மிளகெல்லாம் வந்து தட்டி போட்டு சூப்பராக ஒரு பர்ஃபெக்டான டீ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படி வந்து நம்ம குஞ்சிலாம் தட்டி போட்டு குடிக்கக்குள்ளே தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த மாதிரி டீ போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ காலையில் டீ போட்டாச்சு. இப்போ நியூஸ் பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸாக டீ குடிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். டீ குடித்ததுக்கப்புறம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச இட்லி வந்து இருக்குது, அதை வந்து இட்லி பொடி போட்டு அப்படியே வந்து இது பண்ணிட போகிறேன். நம்ம சூடாக இட்லி செஞ்சு இட்லி பொடி போட்டு சாப்பிடுவோம். இப்படி மீதமான இட்லியில் உப்புமா செய்வோம், மேக்ஸிமம் அதான் செய்வோம். இன்றைக்கி வந்து இந்த இருக்கிற இந்த இட்லி வந்து கட் பண்ணி போட்டு நான் இட்லி வந்து பொடி போட்டு தலைக்கி போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, சரி அதனால் இப்போயும் இதே போல் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நம்ம இட்லி வந்து கட் பண்ணிக்கலாங்க. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்படி சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீட்டு வாக்கில் கட் பண்ணுறதா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம பொடி போட்டு தாளிச்சலாம். இதுக்கு அதிகமாக எதுவும் தேவையில்லை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எண்ணெய் ஊற்றி கடைக்கு போட்டு தாளிக்க போகிறவள் தான். இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். நம்ம எடுத்துருக்கிற இட்லியை பொறுத்து எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து கடலை பருப்பு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இட்லி பொடி சேர்த்திக்கலாங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன். எந்தளவுக்கு நம்ம இட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பொடியும் வந்து எக்ஸ்ட்ரா தகுந்த மாதிரி வந்து சேர்த்திக்கலாம். பொடி கருகாமல் நம்ம அப்படியே வந்து வதக்கி விட்டுக்கலாம். பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். கட் பண்ணி வச்சுருக்க இட்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நம்ம இடையில வந்து உப்பு தனி மிளகாத்தூள் வச்சுருந்தோமா அதை வந்து சேர்த்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோமா சுவையான இட்லி ரெசிபி ரெடி ஆயிடும். என்னோட சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இட்லி பொடி இட்லி இது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லியிலே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடக்குள்ளே இது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இடியில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் காரம் பத்தலை அது வந்து சேர்த்து கிளறி செஞ்சேன்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சிம்பிள் அண்டு டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ லஞ்ச் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபிக்கு தட்டைப்பயிறு ஊற வச்சுருக்கேன். நம்ம நைட்டில் தட்டைப்பயிறு ஊற வைக்கல அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம காலைல ஊற வச்சோமா வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா வந்து வறுத்து கூட வேக வைக்கலாம், அதுவும் வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் காலையில் ஊற வச்சேன் நைட்டை சுடு தண்ணி ஊற்றி, இப்போ தண்ணி நல்லா கொச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு அரிசி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கல் இருந்தால் வந்து அரைச்சிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். நீ தட்டைப்பயிறு ஏன் சேர்த்துறேன் அப்படின்னா, இது வந்து முருங்கைக்கீரை வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் மேக்ஸிமம் வந்து துவரம் பருப்பு போட்டு தான் நான் வந்து முருங்கைக்கீரை செய்வேன். நம்ம வந்து தட்டைப்பயிர் போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ரசம். நம்ம தட்டைப்பயிரும் வந்து சேர்த்திக்கலாம், இல்லாட்டினா கொள்ளு வந்து சேர்த்திக்கலாம். நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் பாருங்கள் ரசத்துக்காக. தட்டைப்பயிர் வெந்துட்டுருக்கட்டும், இந்த பக்கம் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. இடையில வந்து ஏன் இந்த மரக்கரண்டி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கி வந்து அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி இடையில ஸ்டிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டு வச்சுட்டோமா அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மூடி வைக்காமல் சாதம் வேக வைக்க முடியாது. அதுக்காக தான் வந்து இது போல் பண்ணியிருக்கேன். நான் எப்போதும் வந்து குக்கரில் சாதம் வைக்க மாட்டேன் அடிக்கடிக்க, பாத்திரத்தில் தான் வைப்பேன். ஏதாவது அர்ஜென்ட் அப்படி அவசரமாக வைக்கணும் அப்படின்னு போது தான் குக்கரில் வந்து சாதம் வச்சுக்குவேன். சாதம் வெந்து வடிச்சாச்சுங்க. இப்போ வந்து தட்டைப்பயிறு முக்கால் வெக்கடை வந்துருச்சு. உருவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வந்து ஒரு தடவை நல்லா அலசிட்டு நான் சேர்த்துருக்குறேன். வேகட்டும். நம்ம கீரை போட்டதுக்கப்புறமா மூடி வைக்கக்கூடாது, கீரையும் மூடி போடாமல் வேக வைக்கணும். நம்ம துவரம் பருப்பு போட்டோமா பருப்பு பாதி வந்ததுக்கப்புறம் கீரை போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி கொட்டை உளுகல் இந்த மாதிரி சேர்த்தோம்னா முக்கால் வெக்கடை வந்ததுக்கப்புறம் போட்டோமா கீரை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தீயை வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது, ஒரே லெவலில் எரியணும். அப்போ தான் கீரை டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கீரை வந்து பாதி வெக்கடை வந்துருச்சுங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். நமக்கு முதல் எதிரியே பார்த்திங்கன்னா அனாவசியமாக வந்து நம்ம டென்ஷன் ஆகுறது, நம்ம தேவையில்லாத இடத்துல கோவப்படுறது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரையிலும் இந்த தேவையில்லாத டென்ஷன் ஆகிறது வந்து நம்ம குறைக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கீரை வந்து வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி வந்து தனியாக வடிச்சிட்டு ரசம் வச்சுக்கலாம். இந்த முருங்கை ரசம் வந்து அம்மா வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவங்க மெத்தேடு ஃபாலோ பண்ணி தான் நானும் வைக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இது வந்து வர கொத்தமல்லி. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகும் வந்து சேர்த்துக்கலாம். முருங்கை சூப் குடிப்போம் இல்லையா, அதே போல் இருக்கும். இந்த ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கோல்டாக இருக்கிறதுக்கு அருமையான ஒரு ரசம்னு கூட சொல்லலாம். மிளகு போட்டுட்டு ஒன்று பாதியே உரிச்சு வச்சுருக்க பூண்டு, அதையும் வந்து ஒரு அஞ்சாறு பல் பக்கம் சேர்த்துருக்குறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்தனா போதும். இது கூடவே வந்து தக்காளி வந்து குட்டி குட்டியாக ரெண்டு கட் பண்ணி போடுறேன். மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டால் கூட போதுங்க. இது கூடவே மூணு வரமிளகாய் சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா தாளிக்கிறதுக்கும் மிளகாய் போடுவோம், அதனால் இப்போ நான் மூணு மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு அஞ்சாறு கருவேப்பிலையும் போட்டு நைஸாக வந்து இதை அரைச்சிக்கலாங்க. நல்லா வந்து நைஸாக அரைச்சிருக்கேன். நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தக்காளிலேயே தண்ணி இருக்கும். இப்போ கீரையை வந்து வடி போட்டாச்சு. இந்த மாதிரி வடித்தட்டில் நம்ம எடுத்து கொட்டிட்டோமா தண்ணி அடியில் வடிஞ்சிரும், அதில் ரசம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க. வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ரசம் தாளிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கழுகு ஒரு கொத்து கருவேப்பிலை காற்று தகுந்த மாதிரி மிளகாய் போட்டு நம்ம காரத்துக்கு மிளகாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மசாலா ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாம். நம்ம அளவாக சேர்த்தனா போதும், ஏன்னா நம்ம கீரை தண்ணியும் வந்து சேர்த்த போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்திக்கலாங்க. நம்ம கீரையிலையும் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கோம். ரசம் கொதிச்சிட்ருக்கட்டுங்க, அதுக்குள்ளே கீரை தாளிச்சு விட்டுலாம். சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வந்து வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதனாலும் சேர்த்திக்கலாம். நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பை வந்து அளவாக தான் போட போகிறோம், ஏன்னு கேட்டால் நம்ம அந்த கீரையிலேயே வந்து உப்பு போட்டு வேக வச்சதுனால அதில் வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு ஏன் கீரையில் போடணும்னா, நம்ம என்ன உப்பு வெங்காய வதங்குள்ளே போட்டாலும் அந்த கீரையில் வந்து டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து வேகும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறது. இப்போ லைட்டாக உப்பு போட்டுட்டு காரத்துக்கு நான் வந்து மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துறேன். மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சுவையான கீரை பொரியல் வந்து ரெடியாயிருச்சு. முருங்கைக்கீரை பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரசம் வந்து நான் சொன்ன மாதிரியே வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சு விட்ட ரசமும் வந்து கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்ச போதும், ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்கீரை தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டால் சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் ரெடியாயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள். சாதம் முருங்கைக்கீரை ரசம்
இப்போ நான் சொன்ன மாதிரியே ரசம் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடிக்கு நம்ம உணவில் சேர்த்திக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். முருங்கைக்கீரையில் துவரம்பருப்பு போட்டும் செய்யலாம், தட்டைப்பயிறு போட்டும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. இன்றைக்கி என்னோடய காலை விலாகில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் லஞ்ச் ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த ரெசிபியும் விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.